சங்கீதம் மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானும் ஜோடி, அவன் போல ஒருவனோடோடி. ஒரு வீணை நீ எடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவன்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் உன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். காலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. போயிருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க. சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எதை முதல்ல சொல்றதுன்னு தான் தெரியல. நீ இப்ப என்ன சொல்ல போற? சந்தியா இங்க உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தா. அதுதான் உங்க வீட்டுக்கு போனா ஆறுதலா இருக்குமேனு அண்ணிதான் அனுப்பிச்சு வச்சாங்க. அண்ணன் எதுக்காக பயப்படுறாருன்னா, ராத்திரியும் பகலும் சந்தியா விக்ரம் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கூட தூங்கல, அதனால உடம்புக்கு ஏதாவது ஆகி ஹோமத்துக்கு வர முடியாம போயிருமோன்னு அண்ணன் ஃபீல் பண்றாரு. அப்பாடா, நாங்க என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம். நீங்க நினைச்சது தப்பில்ல, அது சரிதான். நீ வாய மூடாம லொடலொடன் பேசிட்டு இருக்கியே, அதுதான் தப்பு. எனக்கு நீங்க இங்கே இருங்க, நானும் பிரியங்காவும் சம்மந்தி விட்டு பூஜைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, வரேங்க. வரீங்க, வாமா. சந்தியாவுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கதாங்க நாங்க கேள்விப்பட்டோம். உங்க பொண்ணு ஜாதகம்
எங்க பையன் ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு எங்க ஜோசியர் சொன்னாரு. அதனால உங்க பொண்ணு சந்தியாவ எங்க பையனுக்கு சம்பந்தம் பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கேன். அவனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கலான்ட்டு நினைக்கவே நினைக்காத. நல்லா ஏமாத்திட்டோமோன்னு தோணுது. அந்த பாவம் தான் நமக்கு விக்ரம் இன்னைக்கு விழுந்து கிடக்குறான். அவனுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு தலையில அடிச்சு சொன்னேன். எங்க கேட்டீங்க? விக்ரம் ஜாதகத்துல கண்டோ இருக்கு. அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அந்த அப்பாவி பொண்ணை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிட்டீங்க. பாவம், அந்த சந்தியாவோட வாழ்க்கை தான் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அம்மா, இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது இந்த பூஜை சடங்கெல்லாம் செய்யறதுக்கு. ஏமா, சந்தியா வந்துட்டாங்களா? ஏமா, அவங்க தான் இந்த ஹோமத்தை பண்ணணும். சந்தியா எங்கம்மா? இப்போ வந்துருவாங்க. சரிம்மா. ஏமா, நான் சொன்னதெல்லாம் உங்க மருமகிட்ட சொல்லிட்டீங்களா? 24 மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் பண்ணணும். அந்த பரமேஸ்வரனும் அந்த யமதர்மராஜனும் மனசு குளிர மாதிரி ஹோமம் பண்ணாதான், அப்பதான் அவங்க தாலிக்கு எந்த குறையும் இருக்காது. இப்ப வந்துடுறேன். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. சந்தியா இன்னும் வரல. எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா. அனி, சந்தியா கண்டிப்பா வந்துருவா. நீங்க பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க, நான் சந்தியாக்கு போன் பண்றேன். போன் பெல் அடிக்குது, ஆனா யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏ ஹரி, நாம தான் போன் பண்றோம் தெரிஞ்சு வேணும்னே போன் எடுக்க மாட்டேன்றாங்கல்ல. அப்படிலாம் இருக்காத அண்ணி, அவங்க எல்லாம் இங்கதான் கிளம்பி வந்துருப்பாங்க நினைக்கிறேன். சரளம்மா, பூஜைக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. எங்க அம்மா உங்க மருமக? சீக்கிரம் வந்துடுவா. சந்தியா எடுக்க மாட்டா. அவ எப்படிங்க வருவா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சந்தியா வருவான்னு எப்படிங்க நம்புறீங்க? உன் நம்பிக்கை பத்தி போய் யார் கேட்டா? கேட்டதா சொல்லணுமா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான்.
வீட்ல உள்ளவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. மருந்தது எண்ணி இல்லாத குறைய நீ இப்ப போக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹரி, அகிலா, சந்தியா வரலையேன்னு நானே கவலையா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கறீங்க? நான் ஒண்ணு சண்டை போடலக்கா, மனசுல பட்டுதான் சொன்னேன். கண்டிப்பா சொல்றேன், சந்தியா திரும்பி வரமாட்டான். சந்தியா இடத்துல நான் இருந்தாலும் நானும் இதே தான் செய்வேன். அதான் உனக்கு சந்தியாவுக்கு இருக்கிற வித்தியாசம். நீ வேணா பாரு, சந்தியா கண்டிப்பா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒழுங்க பேசவே தெரியல, இதுல இவருக்கு பெரிய நம்பிக்கை வேற. வேணும்னா நீங்க எல்லாம் பாருங்க, புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அவன் பொணத்தை பார்க்கதான் அவ வர போறான். சந்தியாவுக்கு பதிலா இந்த ஹோமத்தை நாங்க பண்ணலாமா, இல்ல சந்தியா வீட்டுல இருந்து யாராவது பண்ணா பலன் கிடைக்குமா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனம்மா, இந்த ஹோமத்தை விக்ரமுடைய மனைவி மட்டும்தான் பண்ணணும், அதுதான் பலனை கொடுக்கும். வேண்டாம், எந்த ஹோமமும் வேண்டாம். என் பிள்ளை தலையில என்ன எழுதியிருக்கோம் அதுவே நடந்துட்டு போட்டோம். சந்தியா வரமாட்டா. ஜோசியரே, நீ கிளம்புங்க, போயிடுங்க. சந்தியம்மா, சாமி, எல்லாம் கிளம்புங்க, கிளம்புங்க. இருங்க, இருங்க, இருங்க. நினைச்சவ அப்பவே வர வேண்டியதுதானே, எதுக்கு இவ்வளவு பில்டப்? ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதத்துல இருக்கேன். கோயிலுக்கு போய் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன். பூஜை ஆரம்பிக்கலாமா? வாங்க உட்காருங்க.
வேணாம் சார், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் கையில் எதுவுமே இல்லைன்னு. நாளைக்கு மதியத்துக்குள்ளே உங்கள் பையனுக்கு நினைவு வந்துருச்சுன்னா நார்மல் ஆகிடுவார். இல்லைன்னா சாரி மிஸ்டர் நாராயணன். சந்தியாவை புருஷனுக்காக விரதம் இருக்கா? ஆடு நனைவுன்னு ஓலா அழுதுதான். இதுங்கெல்லாம் எதுக்கு பட்னி கிடக்குதுன்னு தெரியல. நாம சாப்பிடுவோம்.
சந்தியா. சந்தியா, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்க பையனை கடவுள் காப்பாத்துட்டாரு. கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வில் கதையாகும். ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யார்காக? கணவருக்காக, கணவருக்காக. மஞ்சளும் குங்குமம் சூழ்ந்திருக்க மங்களம் தந்தவன் உம் கணவன், உன்னிரு கால்களின் மெட்டியிலே இசையென வாழ்பவன் உம் கணவன்.